வணக்கம் லைட்னிங் நியூஸ் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் ஆன்லைன் மூலம் நேற்று மாலையில் நடந்தது கூட்டத்தில் வருகிற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கருணாநிதியின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது அன்று தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட மாநகரம் நகரம் ஒன்றியம் பேரூர் பகுதி ஊர்க்கிளைகள் மற்றும் வார்டு தோறும் கருணாநிதி உருவப்படத்துக்கு மாலை அணிவித்தும் மலரஞ்சலி தூவியும் அஞ்சலி செலுத்த வேண்டும் அஞ்சலி செலுத்தும் இடத்தில் கொரோனா போராளிகள் என்று அழைக்கப்படும் டாக்டர்கள் நர்சுகள் மருத்துவ பணியாளர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊழியர்கள் போலீசார் தூய்மை பணியாளர் உள்ளிட்ட அனைத்து முன்கள பணியாளர்களையும் இனங்கண்டு சிறப்பு செய்து பேரிடர் கால நிவாரணப் பொருட்கள் வழங்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் மாநில அரசு புதிய கல்விக் கொள்கை 2020 முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரிகள் மற்றும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு உரிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க மாவட்ட கலெக்டர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையிலிருந்து நீக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியம் அதிகத்தூர் கிராமத்தில் உள்ள தனியார் கார் தயாரிக்கும் தொழிற்சாலையானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வேறு ஒரு நிறுவனத்திற்கு விற்கப்பட்டது புதிய தொழிற்சாலை நிர்வாகத்தினர் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வேலையிலிருந்து நீக்கியதாக தெரிகிறது பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி அந்த தனியார் தொழிற்சாலை முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் இதுவரை முடிவு எட்டப்படவில்லை வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் நேற்று தொழிற்சாலை நுழைவு வாயில் முன்பு தங்களது குடும்பத்துடன் அமர்ந்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களை கைது செய்து அப்புறப்படுத்த முயன்றனர் அதில் தொழிலாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் போலீசார் 30 பெண்கள் உள்பட 200க்கும் மேற்பட்டோரை கைது செய்து திருவள்ளூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் மாலையில் அனைவரையும் விடுவித்தனர் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்கும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர் ஓசூர் அருகே விளையாட்டில் ஏற்பட்ட தகராறில் தனியார் நிறுவன ஊழியர் அடித்து கொலை செய்யப்பட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா பாகலூர் அருகே உள்ள கொடியாளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னையா இவருடைய மகன் சுனில் வயது 22 இவர் கர்நாடக மாநிலத்தில் தனியார் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார் இவருக்கும் கொத்தப்பள்ளியைச் சேர்ந்த நவீன் என்பவருக்கும் இடையே கைப்பந்து விளையாடுவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டது இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள் இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது இதில் நவீன் தரப்பினர் கொடியாளம் பகுதியைச் சேர்ந்த தனார்த்தனன் என்பவன் மூலமாக சுனிலை கொத்தப்பள்ளியில் உள்ள தனியார் லே அவுட்டிற்கு அழைத்து வந்தனர் அங்கு நவீன் ஜனார்த்தனன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த அனில் ஆகிய 3 பேரும் சேர்ந்து சுனிலை சரமாரியாக தாக்கினார்கள் இதில் படுகாயமடைந்த சுனில் சிகிச்சைக்காக ஓசூர் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார் பின்னர் கிருஷ்ணகிரி அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட சுனில் மேல் சிகிச்சைக்காக பெங்களூர் சென்ட் ஜார்ஜ் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவரது கால்கள் அகற்றப்பட்ட நிலையில் நேற்று காலை பரிதாபமாக இறந்தார் இது தொடர்பாக பாகலூர் போலீசார் SC ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நவீன் அனில் ஜனார்த்தனன் ஆகிய 3 பேரையும் நேற்று முன்தினம் கைது செய்தனர் இந்த நிலையில் அந்த வழக்கு கொலை வழக்காக நேற்று மாற்றப்பட்டது இதற்கிடையே கொடியாளம் கொத்தப்பள்ளி பகுதியில் மோதல் ஏற்படும் சூழல் உருவானதால் ஓசூர் துணை போலீஸ் சூப்பிரண்ட் முரளி தலைமையில் ஏராளமான போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தி லைட்னிங் டாட் நியூஸ் வெப்சைட்டை பாருங்கள்